வணக்கம். சொர்க்கமே என்றாலும் அது சொந்த ஊரை போல வருமா? ஆனால் நாங்கள் இருக்கும் ஊர் எங்கள் கண் முன்னே சுடுகாடாய் மயானமாய் மாறி வரும் இந்த அவல நிலையினை பார்த்தும் வாய் திறக்காமல் இருக்க என்னுடைய மனம் விரும்பவில்லை. ஒரு பிரபல பத்திரிகையானது இந்தியாவிலே மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமல்ல இந்த வாணியம்பாடி என்பதை தெளிவுபடுத்தி கூறியும் இங்கிருக்கும் சுகாதாரத்துறையும் சரி அரசு அலுவலர்களும் சரி அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் ஊமையின் வாய்ப்பூட்டாய் மௌனமே தாளாட்டாய் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது இங்கிருக்கும் வேலூர் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் வாணியம்பாடி பகுதியில் சுமார் 1000 மேற்பட்ட தோல் தொழிற்சாலைகள் இயங்கிக் கொண்டு வருகின்றது. அவர்கள் ஏழைகள், அதாவது எங்களை போன்ற ஏழைகளின் வாழ்வாதாரத்தை ஒருபுறம் உயர்த்தி கொண்டிருக்கும் சமயத்திலும் மறுபுறம் மறைமுகமாக அவர்களின் உயிர் ஆதாரத்தை அறுத்து கொண்டிருக்கும் நிலைமையும் இங்கு நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது அங்கிருந்து வெளிவரும் ரசாயன கழிவுகள், ரசாயன பூசப்பட்ட கழிவுகள் மொத்தமாக அப்படியே வாணியம்பாடியில் கொட்டப்படுகின்றது. அதற்கான ஒரு எந்த விதமான ஒரு மறுசுழற்சியும் செய்யாமல் அப்படியே கொண்டு வந்து இங்கு கொட்டுகிறார்கள். அதாவது இதற்கு முன்பெல்லாம் வாணியம்பாடி என்ற உடனே பிரியாணி வாசம் நம் மூக்கினை துளைக்கும், வாணியம்பாடி பகுதியில் நீங்கள் நுழைந்த உடனே பிரியாணி வாசம் உங்களுடைய மூக்கினை துளைக்கும் அளவிற்கு இருக்கும். ஆனால் தற்பொழுது இங்கிருக்கும் ரசாயன கழிவுகளும் குப்பைகளின் துர்நாற்றங்களும் நம் மூக்கினை கிழிக்கின்றது. அந்த அளவிற்கு வாணியம்பாடியானது சுகாதாரத்துறை, வாணியம்பாடியில் சுகாதாரத்துறை என்று ஒன்று இருக்கின்றதா இல்லையா என்பதே நமக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதாவது செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா இல்லையா என்பதை விஞ்ஞானிகள் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை இன்னும் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா இல்லையா என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே இன்னும் சிறிது காலங்களில் இங்கும் வாணியம்பாடி பகுதியிலும் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா இல்லையா என்பதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்வதும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை மட்டும் உங்களிடம் உரக்க கூறிக்கொள்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடமானது குப்பைகளால் நிரம்பப்பட்ட, குப்பைகளால் கோபுரங்களாக உயர்ந்த ஒரு பகுதிதான் வாணியம்பாடியின் பிரதான பகுதி. இது இங்கு எப்பொழுதும் குப்பைகள் கொட்டப்பட்டு மட்டும் இருக்காது, இங்கு குப்பைகளால் உருவாக்கப்பட்ட மலைகளை நீங்கள் பார்க்கலாம். எங்கும் குப்பை மலைகளை நீங்கள் பார்ப்பது அபூர்வம். ஆனால் இந்த பகுதியில் நீங்கள் எப்பொழுது வந்தாலும் குப்பைகளால் நிரம்பிய மலைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். அங்கு வரும் துர்நாற்றங்களின் அளவு இங்கிருக்கும் வயோதிகர்களுக்கும் சரி, இங்கிருக்கும் அனைவர்களுக்கும் சரி, ஆஸ்துமா போன்ற ஒரு நோயினை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு தான் இங்கு இந்த நிலைமை இங்கு இருக்கின்றது. அதாவது நீங்கள் பின்பகுதியை, நான் பேசிக் கொண்டிருக்கும் பின்பகுதியை நீங்கள் அப்படியே பார்க்கலாம். இந்த பகுதியானது குப்பைகளால் நிரப்பப்பட்ட குப்பைகளால்